சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்களை பெறுங்கள். டைம் பாஸ் நியூஸ். பாகுபலி இப்போ இந்தியாவே பேசிகிட்ருக்க ஒரு படம். இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார் நம்ம ராணா. அவருக்கு வலது கண் தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த ஒரு தெலுங்கு சேனல் ப்ரோக்ராமில் இதை சொன்ன ராணா. அவருக்கு வலது கண் தெரியாது, இடது கண் மட்டும்தான் தெரியும். இடது கண் ஒரே ஒரு பார்வையை மட்டும் வச்சு தான் அவர் இவ்வளோ படம் நடிச்சிட்ருக்கார், இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்டில் அவருக்கு கண் இழந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் டொனேட் பண்ண கண் மட்டும்தான் அது அவரோட இடது கண்ணில் வச்சுருக்காங்க. வலது கண் அந்த ஆக்சிடெண்டில் ஏற்பட்டது தான். இப்போயும் அந்த கண்ணில் எனக்கு எந்ததுமே தெரியாது, வெறும் ஒளிகள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாராலையும் நம்ப முடியாத ஒரு செய்தி. அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தவங்க, அந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாருமே அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, இப்படி இருக்கிறவருக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு. ஆனால் இப்போயும் அவர் அவருடைய திறமையை நிரூபிச்சுட்டு தான் இருக்கார், ஒரு கண்ணை வச்சு. பாகுபலியில் பிரபாஸ்க்கு எவ்வளோ மரியாதை இருந்துச்சோ அதை விட பெரிய பவர் வந்து பல்வால் தேவன் நம்ம ராணாக்கு தான் இருந்துச்சு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது பல சோதனைகள் கடந்து வந்திருக்காது, ஒரே ஒரு சைடு பார்வையை மட்டும் வச்சு இவ்வளோ நல்ல படம் கொடுத்துருக்கார். தெலுங்கில் அவர் பேசின அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லி. பாகுபலி பேசிகிட்ருக்க ஒரு படம். இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார் நம்ம ராணா. அவருக்கு வலது கண் தெரியாது, எத்தனை பேருக்கு